வணக்கம் போன பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தலைவர் ரஜினி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வைரலாக பரவிட்டு இருந்தது அது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தெரிய வந்தது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் இருபத்தாறாம் தேதி எந்த ஒரு பத்திரிகையாளர்களையும் சந்திக்கலை தலைவர் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இதுவரையும் எந்த ஒரு செய்தியாளர்களையுமோ அல்லது எந்த ஒரு மேடையிலையுமோ இன்னும் தலைவர் ரஜினி அவர்கள் பேசலை இது வந்து தலைவர் ரஜினி அவர்களின் ரசிகர்களுக்கு கட்டாயமாக ஒரு வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஒரு வீடியோவாக வெளியிட்டு சொல்லியிருக்கலாம் அல்லது ஒரு மேடையிலையோ ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் இன்னுமே நிறைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ ப்ரெஸ் மீட் எப்போ வரும் அப்படிங்கிறத குறித்த ஒரு அப்டேட் ஒன்று இப்போ வந்திருக்கு அதாவது தலைவர் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுமே கொடுக்கல அவர் குரலை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நீங்கள் எதாவது பேசுனீங்களா அவர் ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சித்ரா லக்ஷ்மணன்ட்டு அவரோட நேயர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு விக்னேஷ் அப்படிங்கிறவர் பெரம்பலூர்லேருந்து இதுக்கு பதில் சொன்ன சித்ரா சித்ராலக்ஷ்மணன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு ரஜினி சார் சொன்னதுக்கு அப்புறமா நான் அவர்கிட்ட இன்னும் பேசலை அவர்கிட்ட பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையலை பட் அவர் வந்து ப்ரெஸ் மீட் விரைவில் கொடுப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் அந்த வீடியோவில் தெரிவிச்சிருந்தாங்க சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் பதில் சொன்ன வீடியோவை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று ரஜினிகாந்த் அறிவித்ததுக்கு பின்னால ரஜினியோட பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நானும் முயற்சி பண்ணல பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கவில்லையே அப்படின்ற உங்களுடைய இயக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கீங்க மிக விரைவிலேயே பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்க போவதாக எனக்கு ஒரு தகவல்